வெல்கம் டு லயா சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷோர்பா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 150 கிராம்ஸ் சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் துருவன கேரட், அதாவது ஒரு 1/2 கேரட்டை வந்து நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பாயில் பண்ண வாட்டர் வந்து 1 கப். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு சின்ன ஒரு ஆனியன், ஒரு மேகி, சிக்கன் ஸ்டாக் கியூப், 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் ஓட்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சிட்டோம், அது கூட அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை கலந்துக்கலாம். இந்த சூப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காரம் இல்லாததால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியனை. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரம்ஜான் டைமில் வந்து ஜிசிசி கண்ட்ரியில் வந்து இந்த சூப் கண்டிப்பாக இருக்கும். இது கூட வந்து நான் மேகி, இது வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரே ஒரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. நம்ம ஏன்னா எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஃப்ளேவருக்குன்னு ஆட் பண்ணலை இதில். அப்புறம் இது கூட வந்து அந்த ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் வாய்ஸ் நல்லா சிவியராக, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால தான் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை, சாரி. இப்போ தக்காளிக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து துருகி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நான் ஒரு 1/2 கேரட் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/3 கேரட்டும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் கூட நான் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பாயில் பண்ணும்போது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் ஓட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. ஏன்னா நம்ம ஓட்ஸ் கலந்துருக்கிறதால வந்து இது நல்லா திக்காயிடும். இப்போ நான் கொடுத்துருக்க அளவு வந்து ஒரு 4 பேர் குடிக்கலாம் இந்த சூப்பு. இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒருவே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி பாயில் ஆகிருக்கு, அகைன் பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். நான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் நான் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்க்கு மாற்றிடுறேன்.
ஹெல்த்தியான சிக்கன் ஷோர்பா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.